அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ். இவர் வந்து மருத்துவ நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி. இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். இன்றைக்கி பிப்ரவரி 10ஆம் தேதி நம்ம இவரை நினைவு கூறுறோம். இவர் வந்து உயிரியல் விஞ்ஞானியாக இருந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயிரியல் விஞ்ஞானியாக இருந்தாலும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இவர் பெற்றிருக்கார். அமெரிக்காவில் பிறந்த இவர் வந்து 1897 பிறக்கிறார். தந்தை ஒரு வங்கியாளர், பேங்கர். நோவா வெப்ஸ்டர் பள்ளியிலும் நியூ ஹாம்சையூரில் உள்ள ஜெயிண்ட் பால் பள்ளியிலும் படித்திருக்கிறார். இவர் வந்து நோவா வெப்ஸ்டர் பள்ளியிலும், நோவா வெப்ஸ்டர் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்திலும் நியூ ஹாம்சையூரில் உள்ள அந்த ஊரில் உள்ள செயின்ட் பால் பள்ளியிலும் படிக்கிறார். 1915 கிட்டத்தட்ட 1914-18 வந்து முதல் உலகப் போர். அந்த 1915 ஏல் பல்கலைக்கழகத்தில் சேர்றாரு. 2 வருடங்களில் படிப்பை நிறுத்திவிட்டு அமெரிக்காவில் இராணுவத்தில் சேர்றாரு. முதல் உலகப் போருக்கு பின் மீண்டும் ஏல் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து 1920 பட்டம் பெறாரு. பிறகு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இறங்குறாரு. அதில் திருப்தி ஏற்படவில்லை. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஆங்கில ஆசிரியராக மாறும் நோக்கத்துடன் 4 வருடங்கள் ஆங்கில இலக்கியம் கற்றுக்கிறாரு. பாருங்கள் எப்படி எப்படிலாம் மனுஷன் போகிறாங்க. அந்த தொழிலிலும் அவருக்கு நாட்டம் ஏற்படவில்லை. பாக்கியராலஜி மற்றும் நோய் தடுப்பியல் படிப்பில் பிஹெச்டி மாணவராக சேர்றாரு. அதுக்கடுத்து 1930 பாக்டீரியாக்களால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுறாரு. இந்த காலகட்டத்தில் பாக்டீரியாக்களின் வீரியத்தன்மை மற்றும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியின் ஆற்றல் குறித்த சில காரணிகளையும் ஆராய்கிறாரு. 1938 தன் குழுவினருடன் இணைந்து பொண்ணுக்கு வீங்கி அம்மை நோயை உண்டாக்கும் வைரஸ் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறாரு. அதை குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தையும் கண்டறிகிறாரு. 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்க இராணுவத்தின் தொற்று நோய்களுக்கான பிரிவில் ஆலோசகராகவும் பணியாற்றுகிறாரு. 1946 பாஸ்டன் அப்படின்ற ஒரு ஊரில் உள்ள குழந்தைகள் மருத்துவ மையத்தில் தொற்று நோய்கள் குறித்த ஆய்வு செய்யும் ஒரு ஆய்வகத்தை நிறுவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாரு அரசாங்கத்தால் மனிதனுக்கு வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் நோய்கள் குறித்து இவரது வழிகாட்டுதலின் கீழ் மிகச்சிறந்த முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. போலியோ தடுப்பு மருந்து காரணமாக அமைந்த புதிய ஆபத்தில்லா முறையிலான போலியோமைலிட்டிஸ், அதாவது போலியோ தடுப்பு மருந்து தயாரிப்புக்கு காரணமாக அமைந்த புதிய மற்றும் ஆபத்தில்லாத முறையிலான போலியோமைலிட்டிஸ் வைரஸ்கள் உற்பத்திக்கான ஆய்வுகளுக்காக டிஹெச் வெல்லர் மற்றும் எஃப்சி பிரான்ஸ் இவருடன் இணைந்து மொத்தம் 3 பேர் சேர்ந்து 1954 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இந்த ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸுக்கு வழங்கப்படுது. இவர்களது ஆராய்ச்சி மூலம் விஞ்ஞானிகளால் போலியோ வைரஸ்களை அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடிந்தது. இந்த ஆராய்ச்சி முறை போலியோ மருந்து தயாரிப்புக்கு மட்டுமல்லாமல் பிற வைரஸ்களை பற்றிய ஆய்வு செய்வதிலும் முக்கிய உதவியாக இருந்தது. 70வது வயதில் அதிகாரப்பூர்வமாக பதவி ஓய்வு பெறுறாரு. மேலும் 10 ஆண்டுகள் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் கற்பித்து வந்தார். குழந்தைகள் மருத்துவத்தில் தனது ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொள்கிறாரு. நோபல் பரிசு தவிர ராபர்ட் காச் பரிசு மற்றும் பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் உள்ளிட்ட விருதுகளை வென்றுள்ளார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் கற்பித்து வந்திருக்கிறார். குழந்தைகள் மருத்துவமனையில் தனது ஆராய்ச்சிகளையும் தொடங்கி மேற்கொள்கிறாரு. பிற இந்த மாதிரி விருதுகள்லாம் பெறுறாரு. வைரஸ்கள் குறித்த ஆராய்ச்சி களத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி மனித குலத்துக்கு மகத்தான சேவை புரிந்த ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் வந்து செப்டம்பர்
ஆனால் 1985 88 வயசில் இறந்து போய்டுறாரு. அவரோட பிறந்த தினம் தான் இன்று. இந்த மாபெரும் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த சாரா சாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஜாதி பேர் மாதிரி இப்போ இவர் எண்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஜாதி பேராக இருக்கலாம்ன்றி அந்த நாட்டில் இருக்கலாம்னு சொல்லி நான் யூகிக்கிறேன். அதனை தொடர்ந்து இன்றைக்கி மாபெரும் ஒரு மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம்.